வணக்கம் நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். இன்று நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு அறிவியல் தத்துவம் குறித்த 7வது சந்திப்பு. இதுக்கு முன்னாடி உள்ள சந்திப்பில் அறிவியல் தத்துவ விதிகளில் முதல் விதி இயக்கத்தின் 4 தன்மைகளை உணர்தல், 2வது விதி பொருளையும் கருத்தையும் உணர்தல், 3வது விதி வரலாறை உணர்தல், இந்த 3 முடிச்சிருக்கோம். இப்போ பொதுத்தன்மையையும் தனித்தன்மையையும் உணர்தல் என்ற 5வது விதியை பார்க்க போகிறோம். இயங்குதலின் 4 தன்மைகளை உணர்தலில் முதல் விதி முரண்பாடே இயங்குதலை நிகழ்த்துகின்றன. அந்த முரண்பாடு 3 நிலையாக இருக்குது. 1 முதன்மை முரண்பாடும் முதன்மை அற்ற முரண்பாடும், உள் முரண்பாடும் வெளி முரண்பாடும், நட்பு முரண்பாடும் பகை முரண்பாடும். இந்த முரண்பாட்டின் நிலைகளோட முரண்பாடுகளே இயங்குதலை நிகழ்த்துகின்றன. 2வது, முரண்பாட்டின் மோதல்களுக்குள் நிகழ்கின்ற அளவு மாற்றங்களும் பண்பு மாற்றமுமே இயங்குதலை நகர்த்துகின்றன. 3வது, பழைய நிலையை அழித்து கொண்டு புதிய நிலைக்கு ஓடுவதும் புதிய நிலையை அழித்து கொண்டு வேறொரு நிலைக்கு மாறுவதுமாக இயங்குதல் நகர்கின்றது. இயங்குதல் வந்து இப்படி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, 4வது, இயங்குதல் தன் இலக்கை அடைதல் என்பது முன்பிருந்த நிலைக்கு திரும்பாமல் பழைய நிலையிலேயே தேங்கி இருக்காமல் அதைவிட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவதாக அமைகிறது. இந்த 4 இயங்குதலின் 4 தன்மைகளை உணர்தல், அப்புறம் பொருளையும் கருத்தையும் உணர்தல் 2வது முடித்தோம், 3வது வரலாறை உணர்தல் முடித்தோம். இப்போ 4, பொதுத்தன்மையையும் தனித்தன்மையையும் உணர்தல். இந்த விதி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக பழக்கப்பட்ட, எளிதாக புரிந்து கொள்ளப்படுற விதி. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்வாரே, தொலைவில் இருக்கும் நாம் எல்லாம் கண்ணிற்கு தெரியாத இலைகளால் பிணைக்கப்பட்டுள்ளோம் என்று அந்த உறவை சொல்வாரே. அந்த உறவிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விதி இந்த பொதுத்தன்மையும் தனித்தன்மையும். எல்லா பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா பொருள்களுடனும் தொடர்பு கொண்டு இயங்குகிறது. அந்த இயக்கம் அந்த பொருளுக்கான பொதுத்தன்மையை கொடுக்கிறது. அந்த இயக்கத்தில் இந்த பொருளுக்கான தனித்துவம் என்பதும் கலந்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவில் உணவு உடலுக்கு ஊக்கம் தரக்கூடிய மருந்து ஆற்றல் எல்லாமே இந்த உணவு, உட்கொள்ளக்கூடிய உணவு. உணவு என்று நான் பொதுவாக சொன்னாலும் உணவு என்பது ஒரு பொதுவான ஒரு பொருள் பற்றிய கருத்தை நமக்கு தந்தாலும் அந்த உணவில் தனித்துவமாக நீங்கள் பட்டியலிட்டால் என்னென்னா பட்டியலிட முடியும்? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அப்புறம் அவித்த உணவு,
அவித்த உணவு, வறுத்த உணவு, பொரித்த உணவு, அரிசி வகையிலான உணவு, திரவ உணவு, இப்படி உணவுலையே எத்தனை தனித்துவங்களை வந்து நம்ம பிடித்து காட்ட முடியுது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். பிரியாணியை பிடிக்காத மனிதர்கள் மிக குறைவு. இப்போ பிரியாணியை வந்து ஒரு பொதுவாக ஒரு உணவை குறிக்கிது. அந்த பிரியாணி என்ற சொல்லில், அந்த சொல் உணர்த்தக்கூடிய அந்த பொருளில் தனித்துவத்தை பட்டியலிட்டால் எத்தனை பட்டியலிடலாம்? கோழி பிரியர்களுக்கு கோழிக்கறி பிரியாணி, மாடு பிரியர்களுக்கு மாட்டுக்கறி பிரியாணி, ஒட்டக பிரியர்களுக்கு ஒட்டகக்கறி பிரியாணி, இறால் பிரியர்களுக்கு இறால் பிரியாணி, இறைச்சியே பிடிக்காதவர்களுக்கும் பிரியாணி பிடிக்கிறது. இவர்களுக்காகவே சிறப்பாக காய்கறி பிரியாணி, காலிஃப்ளவர் பிரியாணி, காளான் பிரியாணி, இறைச்சியாவது ஆடாவது எந்த பிரியாணியாக இருந்தாலும் விட்டு வெளுத்துருவேன்னு சாப்பிடக்கூடிய ஆட்கள் நம்ம. ஆனால் சிலர் இருக்கலாம், எனக்கு பிரியாணினாலே மாட்டுக்கறி பிரியாணி தான் பிடிக்கும், கோழிக்கறி பிரியாணி தான் நான் சாப்பிடுவேன், வேறு பிரியாணியை நான் தொடமாட்டேன் அப்படின்னு. புளி பசித்தாலும் புள்ளி தின்னாது என்று மீசையை முறுக்குபவர்களும் கூந்தலை கட்டுபவர்களும் முடிபவர்களும் இருக்கலாம். எது எப்படியோ ஆனால் பிரியாணிக்குள்ளே இத்தனை தனித்தன்மைகள் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது மிக எளிதாக. அப்போ பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் உணர்தல் என்ற அடிப்படையில், பொதுத்தன்மை என்று சொல்லும்பொழுது பிரியாணி என்பது பொதுத்தன்மையாகவும், தனித்தன்மை என்று சொல்லும்பொழுது பிரியாணிக்குள் இத்தனை தனித்தன்மைகள் பட்டியலிடப்பட்டன என்பதும் நம்மால் புரிய முடியுது. வழக்கமாக எல்லா விதிகளுக்கும் ஏதாவது சம்பவம், ஏதாவது கதைகள் நம்ம பேசுகிறோம். அந்த கதை, அந்த சம்பவம் நமக்கு திட்டமிட்ட விதியை நினைவுபடுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் பேசுகிறோம். இப்போ ஒரு கதை நான் சொல் நம்ம கவனிக்கலாம். திக்குவாய் செல்வம்னு ஒருத்தர் அள்ளியூருக்காரர். அந்த அள்ளியூர் கிராமத்தில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் வரலாறு படிக்கக்கூடிய, முதுகலையில் வரலாறு படிக்கக்கூடிய அந்த மாணவன், ரொம்ப ஆள் சிவந்த உருவம், சுருட்ட முடி, உருண்டை கண், ரொம்ப அழகாக சிரிப்பான். அவன் பேசுனா ரொம்ப அழகாக பேசுனா, ரொம்ப ஆச்சரியம், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா அவன் பேச ஆரம்பிக்கும் போது அந்த நாக்கு துடிக்கும், அந்த நாக்கின் நுனியில் எழுத்து துள்ளிக்கிட்டே இருக்கும், குதிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணும், நாக்கு கொஞ்சம் வேகமாக அப்புறம் தள்ளும், திடீர்னு அந்த எழுத்து மேலேருந்து குதிக்கும், அந்த எழுத்தை தொடர்ந்து அவன் சொல்ல அந்த வார்த்தைகள் அப்படியே கொட்டும், அப்புறம் ஒரு இடைவெளி, ஒரு மௌனம், திரும்பவும் எழுத்து குதிக்கும், நாக்கு துடிக்கும். இப்படி பேசுகிற அந்த அழகுனால தான் அவனுடைய நண்பர்கள் திக்குவாயா அப்படின்னு சொல்வாங்க. அந்த நண்பர்கள், அந்த வகுப்பு, அந்த திக்குவாயான்னு சொல்லப்படுற அந்த செல்வம், அவனுக்கு செல்லமான ஒரு காதலி மாதங்கி. அந்த மாதங்கி வந்து அன்பா பேசுனா டேய் மாமான்னு சொல்வான், வம்பா பேசுனா டே திக்குவாயா அறிவுல அப்படின்னு கோபமாக பேசுவான்.
இல்லை திக்குவாயா, உங்ககிட்ட நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், என்கிட்ட பேசாத, போடா. உன் ஃப்ரெண்டுக்குன்னா உன்னை திக்குவாயா திக்குவாயான்னு பட்ட பேரில் சொன்னால் உனக்கு கோபமே வராதா? ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, போடா திக்குவாயா அப்படின்னு கோபமாக பேசுனா அந்த அந்த பொண்ணை மாதங்கி சமாதானப்படுத்துறதுக்கு அவன் ரொம்ப நான் ரொம்ப பேச மாட்டான், அப்படியே ஒரு ரெண்டு ஒரே வார்த்தை விடு விடுமா அப்படின்னு சிரித்த மாதிரி அப்படி திக்கிட்டு சொல்லுவான். அந்த மாதங்கிக்கும் அந்த செல்வத்துக்கும் இடையில் உள்ள அந்த அன்பு காதல், அந்த வகுப்பறை ஒரு உற்சாகமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் வகுப்பறை உற்சாகமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் வகுப்புக்கு வரலை அப்படின்னா அந்த வகுப்பு நெருப்பு இல்லாத அடுப்பு போல் உற்சாகம் இல்லாமல் இருக்கும். இந்த வகுப்பறையின் உற்சாகம் ஒரு நாள் இறந்து போனது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த விபரீதம். திக்குவாய் செல்வத்தினுடைய வீடு அந்த அள்ளி நகர் ஊரில் ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடுக்கு பின்னாடி விவசாய நிலங்கள், பசுமையான விவசாய நிலம். அந்த விவசாய கொல்லிக்கும் இந்த ஓட்டு வீடுக்கும் இடையில் ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு காளை மாடு கட்டப்பட்டு இருக்கும். அந்த காளை மாடுக்கு பக்கத்தில் ஒரு வைக்கப்போரு மலை குவிக்கப்பட்டு இருக்கும். அந்த மைதானத்தில் நல்ல பாம்பு ஒன்று நடமாடுறதா பேச்சு. ஒரு முறை செல்வம் மாட்டுக்கு வைக்கப்புரை எடுத்து போடும்போது வைக்கப்பொருள் அந்த நல்லது சுருட்டு கிடந்துச்சு. நல்ல பாம்பு இருந்ததை கவனிக்காமல் இவர் வைக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இவனை அதுவை இவனும் பார்க்கவே இல்லை. இவன் வைக்கப்புறம் எடுக்கும்போது நல்ல பாம்பை பிடிச்சி இழுத்துட்டான். நல்லது பதட்டப்பட்டு ஒரு கொத்து கொத்தி ஒன்று ஒரு வகையான சத்தமே வெளிப்படாத ஒரு வகையான ஒரு அலறலோட திக்குவாய் செல்வம் அப்படி துடித்து கீழே விழுந்து புரள்கிறான். அந்த சூழலை கவனித்த அந்த பகுதியில் இருந்த மக்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து அவனை முதலுதவி செய்து அவனை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் பாம்பு கடிக்கு மருந்து இங்கே இல்லை, தயவு செஞ்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. உள்ளூர் ஆஸ்பத்திரியை விட்டுட்டு 10 கிலோமீட்டர் தாண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனால் அங்கே பெரிய ஆஸ்பத்திரி பெருசு, ஆனால் அதுக்கு மனசு ரொம்ப ரொம்ப சிறுசு. ஒவ்வொரு வேலைக்கும் அடிக்கையில் காசு வாங்கலைன்னா அங்கே மருத்துவம் நடக்காது. லஞ்சம் கொடுக்க முடியாமல் பல காரணங்களால் அவனை சிகிச்சை பிரிவுக்கு சேர்க்காமலேயே பல நேரம் கடந்து கடைசி செல்வம் செத்து போனான். செல்வத்தை தூக்கிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அள்ளியூர் கிராமமே வந்துச்சு. அள்ளியூருக்கு அள்ளியூரில் மூக்கை சிந்திக்கிட்டு மண்ணில் போட்டுக்கிட்டு மண்ணில் புரண்டுக்கிட்டு அழுது செல்வத்தினுடைய பேரை சொல்லி ஊரை சொல்லி நினைவை சொல்லி ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு அந்த அள்ளியூரே ஒரு ஒப்பாரி மயமாக இருந்தது. செல்வத்தின் வகுப்பு நண்பர்கள் எல்லாரும் அள்ளியூரில் தான் இருந்தார்கள். அள்ளியூரின் ஒப்பாரியில் கனத்து இருந்தது செல்வத்தின் நண்பர்களினுடைய அந்த வாழ்க்கை சூழல். அந்த மாதங்கி கதறி அழுத அழுகையை பார்த்துவிட்டு பலரும் இவளும் அள்ளியூர்காரிதானோ என்று கூட நம்பிவிட்டார்கள். அந்த சூழலில் செல்வத்தினுடைய பெற்றோர்கள் என் பிள்ளை என்று அழுதார்கள். செல்வத்தினுடைய அண்ணனும் மக்களும் என் தம்பி என்று அழுதார்கள். செல்வத்தினுடைய
தம்பியும் தங்கையும் எங்கள் அண்ணே என்று அழுதார்கள். அக்காலின் பிள்ளையோ என் மாமா என்று அழுதது. செல்வம் அழுகைக்கும் ஒப்பாரிக்கும் இடையில் அதை கடந்து எரியூட்டப்பட்டு சாம்பலானான். இனி செல்வம் உண்மையல்ல, அவன் வெறும் நினைவு. செல்வத்தின் நினைவிற்கு நம் அனுதாபங்கள் சேரட்டும். இப்போ இந்த நிகழ்வு, இந்த சூழலிலிருந்து பொதுத்தன்மையையும் தனித்தன்மையும் எப்படி உணர முயற்சி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ செல்வம் அவன் இருக்கக்கூடிய சூழலுடனும், சூழலில் எந்தெந்த உடன்பாடுகளையும் எந்தெந்த உடன்பாடுகள் ஒற்றுமைகள் எல்லாம் செல்வத்துக்கும் அந்த சூழலுக்கும் இருக்குது என்பதை கணக்கிட்டுட்டு வந்தால் செல்வத்துடைய பொதுத்தன்மையை நம்ம கவனிக்க முடியும். செல்வம் அவனுடைய வகுப்பறையில் சக மாணவன், பாலினத்தில் அவன் ஒரு ஆடவன், அள்ளியூரில் சொந்த ஊர்காரன், இந்த சமூகத்தில் ஒரு சக மனிதன், இந்த பிரபஞ்சத்தில் அவனும் ஒரு பொருள். இதெல்லாம் அந்தந்த சூழல்களில் செல்வத்துக்கும் அந்த சூழலுக்கும் இடைப்பட்ட ஒற்றுமையையும் உடன்பாட்டையும் கணக்கிடுவதன் மூலமாக இந்த பொதுத்தன்மையை நாம் குறிப்பிடுறோம். செல்வத்தினுடைய பொதுத்தன்மையை நம்ம பட்டியலிடுறோம். இப்போ செல்வத்தினுடைய சூழல்களோட, செல்வத்துக்கும் அந்த சூழலுக்கும் இடைப்பட்ட வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் கணக்கிட்டால் நம்ம தனித்தன்மையை கணக்கிட முடியும். செல்வம் அவனுடைய வகுப்பு தோழர்களால் நண்பர்களால் திக்குவாயா என்று அழைக்கப்படுவது. செல்வத்தின் காதலி மாதங்கி செல்வத்தை டேய் மாமா என்று அழைப்பது. செல்வத்தின் பெற்றோர்கள் என் பிள்ளை என்று அழைத்தது. செல்வத்தின் அண்ணனும் மக்களும் என் தம்பி என்று அழைத்தது. செல்வத்தின் தங்கையும் தம்பியும் எங்கள் அண்ணே என்று அழுதது. செல்வத்தின் அக்கால் குழந்தை என் மாமா என்று கதறியது. இந்த சுட்டுதல் எல்லாம் செல்வத்தினுடைய தனித்தன்மையை பட்டியலிட்டு காட்டுகிறது. அப்போ இந்த வகையில் பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் அறிதல், பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் உணர்தல் என்பது எப்படி அப்படின்னா, உடன்பாடுகளையும் அதாவது ஒற்றுமையும் உடன்பாடுகளையும் கணக்கிடுவதன் மூலமாக பொதுத்தன்மையை அறிய முடியும். முரண்பாடுகளையும் வேற்றுமையையும் கணக்கிடுவதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பொருளினுடைய தனித்தன்மைகளை அறிய முடியும். அந்த வகையில் எல்லா பொருளுக்கும் பொதுத்தன்மையும் தனித்தன்மையும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது தான் இந்த நான்காம் விதி. சரி, இனி அடுத்து ஒரே ஒரு விதி என்ன, நடைமுறையையும் தத்துவத்தையும் உணரலாம் பிறகு. இந்த சந்திப்பில் மகிழ்ச்சி. சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.